சிகாகோவை சேர்ந்த ஒரு இளைஞன் நடிப்புக்காக ரொம்ப ஏங்குறான். நடிப்பு துறையில் எப்படியாவது மெருகேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்காக நிறைய இடத்துல ஏறி இறங்குறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் நடிக்க நடிக்க ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய தோல்விகளை அடையிறான். அவரோட நடிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நடிப்பான்னு திட்டுறாங்க. நடிப்பதற்கு ஏற்ற முகமே இது கிடையாது அப்படின்னு அவனை ஏளனம் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நடிப்பில் திரையுலகத்தில் நம்மளால் ஜொலிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகன் அந்த இளைஞன் போய் தற்கொலை செய்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுறான். அப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வீட்டிலேருந்து அவன் போகும்பொழுது நடுவில் அவனுக்கு ஒரு ஓவியங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த ஓவியங்களை பார்க்கும்பொழுது அந்த ஓவியத்துக்குள்ளே அப்படியே முழுகி போகிறான். ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை சொல்லுது, இன்னொரு உலகத்துக்கே கூட்டு போகுது. அவன் மனதுக்குள்ளே இருக்கிற வன்மத்தெல்லாம் கரைக்குது. கோபம் தாபம் மற்ற உலகத்தையும் மறக்க செய்து அந்த ஓவிய உலகத்துக்குள்ளேயே அவன் போயிட்டான். அந்த ஓவியங்களை பார்த்ததுக்கு பிறகு அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் நிகழ்கிறது. அவன் கொஞ்சம் சாந்தமாகி அந்த தற்கொலை முயற்சியை கைவிடுறான். பிறகு நடிப்பு துறையில் மெல்ல மெல்ல மெருகேறி அவர் தன் திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு பக்குவமான மனநிலைக்கு வந்து ஒரு நல்ல இடத்த பெறுறார். இப்படி மனிதனுடைய மனநிலையை மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது தான் வந்து கலை. அதில் முக்கியமானது ஓவியம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. தி ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிகாகோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர்பிஎன்பியோட டைப் வச்சு ஒரு இரவுக்கு $10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை வச்சிருக்கிறாங்க. அந்த அறையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்கோவோட த பெட்ரூம் பெயிண்டிங்கை அப்படியே அந்த அறையில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவர் வரைஞ்ச அந்த பெட்ரூம் அந்த ஓவியத்தில் இருக்கிற அதே நேரத்தில் அதே மாதிரியான பொருட்கள் அதே இடத்துல வந்து அந்த அறை உருவாக்கப்பட்டிருக்கும். அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் வந்து ஏர்பிஎன்பி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வான்கோவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெயிண்டிங் வீடியோக்களில். அவர் வந்து அவருடைய மனநிலையே வந்து விசித்திரமானது, இப்படிப்பட்ட ஒரு விசித்திர ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அப்படின்னும், அவருக்கு மனநிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அவர் அசைலத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார், மனநல மருத்துவத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஒரு காதையை தன் காதையை அறுத்துக்கிட்டவர், தற்கொலை பண்ணி இறந்து போனவர் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறே விசித்திரமாக இருக்கும். வான்கோ பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவருடைய பெயிண்டிங் ஒன்று வந்து ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இரவு வாழ்ந்தால் ஒரு ஓவியத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும். கிம் டாங் யூ அப்படிங்கிற ஓவியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐன்ஸ்டீனை படம் வரைந்திருக்கிறார். அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்லின் மன்றோடைய சிறிய படத்தை வச்சு அதன் மூலமாகவே பெருசாக ஒரு ஐன்ஸ்டீன் படம் வரைஞ்சிருக்கிறார். எட்டருந்து பார்க்காத ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது மெர்லின் மன்றோடைய நிறைய படங்களுடைய தொகுப்பு தான் அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அவர் இதை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரபலங்களை, இந்த மாதிரி இரண்டு பிரபலங்களை வந்து இணைத்து இந்த மாதிரி படம் வரைவார். சரி, மெர்லின் மன்றோவை பற்றி நமக்கு என்ன விஷயம், ஏன் வந்து ஐன்ஸ்டீனுக்கும் மெர்லின் மன்றோவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பேச்சுக்கள் இருக்குது. அதாவது வந்து மெர்லின் மன்றோவும் ஐன்ஸ்டீனும் வந்து காதலித்தார்கள் அப்படின்னு. மெர்லின் மன்றோவுடைய ரூம்மேட் என்ன பண்ணாங்க, அவங்க எழுதின ஒரு புத்தகம் ஒரு டைரியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெர்லின் மன்றோவுக்கு அவங்க ஐன்ஸ்டீன் மேலே ஒரு அஃபேர் இருக்குது, ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அவங்க ஆக்சுவலாக பார்த்துக்கவே இல்லை. நிறைய கதைகள் உண்டு இந்த மாதிரி மெர்லின் மன்றோவும் ஐன்ஸ்டீனும் பார்த்துக்கிட்டதாகவும். நாம் வந்து மெர்லின் வந்து கேட்டாங்களா, இந்த மாதிரி ஐன்ஸ்டீன் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, உங்களை மாதிரி ஒரு அறிவும் என்ன மாதிரி ஒரு அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அதுக்கு ஐன்ஸ்டீன் சொல்லிடுவாராம், இல்லை என்ன மாதிரி ஒரு அழகும் முன்ன மாதிரி அறிவும் உள்ள ஒரு குழந்தை பிறந்துட்டால் என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தா, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதாக வந்து அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைத்து 1940களில் நிறைய வதந்திகள் வெளிவந்தது. லியோனார்டோ டா வின்சியோட மோனாலிசா அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு நான் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் 1911 முன்னாடி மோனாலிசா அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, 1911 அந்த பெயிண்டிங் காணா போய் அதை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு தான் அதை பற்றி பரபரப்புகள் அதிகமாகி அந்த மோனாலிசா பெயிண்டிங் பற்றி அதில் உள்ள ஆச்சரியங்கள் அற்புதங்கள்லாம் நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மோனாலிசாவோட உருவத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. புருவம் வந்து இல்லை, அது ஆனா பெண்ணானே தெரியல. அது வந்து டாவின்சியோடைய செல்ஃப் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அவருடைய காதலின்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் இருக்குது. அவங்களுடைய புருவத்தை பார்க்கும்பொழுது ஏன் வந்து அந்த புருவம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி, அதுதான் அவங்க முகத்தில் வந்து ஒரு விசித்திரமான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் டாவின்சி அதை வரையும் பொழுது மோனாலிசாவுக்கு புருவத்தோடு தான் வரைந்திருக்கிறார். 2007 ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் ஸ்கேனரை பயன்படுத்தி அந்த ஓவியத்தை ஆராய்ச்சி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா, புருவங்கள் அதில் வரையப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வந்து காலமாற்றத்தில் அதை வந்து பாதுகாக்கணுங்கிறதால அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அடிக்கடி. மோனாலிசா படம்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அடிக்கடி அது ஓவர் கிளீனிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து புருவங்கள் வந்து கொஞ்சம் அது அழிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து புருவமே இல்லாத மாதிரி உருவம் இருக்குது. ஆரம்பத்தில் அது டாவின்சி வரையும்போது அதில் புருவங்கள் இருந்தது அப்படிங்கிறத 2007 உறுதிப்படுத்தினாங்க.
1937 பிகாசோ அவர்கள் வரைந்த வந்து த கார்னிகா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும். இந்த விசித்திர பெயிண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போரில் பாரிஸை வந்து ஜெர்மன் ஆக்குபை பண்ணும்பொழுது ஜெர்மன் நடத்தின அட்டூழியங்கள், அங்கே நடந்த போர் வன்முறைகளை தான் வந்து அவர் காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த ஓவியத்தில் போரின் மூர்க்கதனத்தை காட்டுற அந்த எருதாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ் மக்களை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கமும், இல்லை இது வந்து ஃபாசிசத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அதை பற்றி டாக்லாம் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா பெண்கள் அந்த போரில் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பிகாசோ வரைஞ்சிருப்பார். இறந்து போன ஒரு குழந்தையை கையில் தாங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த பக்கம் வெறும் கையை ஏந்தி வானத்தை பார்த்துருக்கிற பெண்ணாக இருக்கட்டும், ஒரு இருண்ட ஒரு இருட்டில் வந்து ஒரு லேம்ப் வச்சிருக்கிற கையில் ஒரு விளக்கு வச்சிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இப்படி பெண்களுடைய துயரத்தையும், கீழே படை வீரர்கள் கீழே விழுந்து அவங்களோட கைகளில் பூவும் வாளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரை பற்றிய இப்படி அந்த ஓவியத்தில் ஒவ்வொரு முகங்களும் பார்த்திங்கன்னா போரின் கொடூரத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஜெர்மனை சேர்ந்த ஒரு படைத்தளபதி வந்து பிகாசோ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஓவியத்தை பார்த்துட்டு, இது யார் நீங்கள் பண்ணதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிகாசோ, நான் பண்ணல, நீங்கள் பண்ண வேலையை தான் அது காட்டுது அப்படின்னு சொன்னதாக வந்து ஒரு கதை உண்டு. அதாவது அந்த ஜெர்மன் தளபதி, நீங்கள் வந்து இந்த நாட்டில் பண்ண அநியாயங்களை தான் அதை காட்டுது அந்த பெயிண்டிங் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி. எட்வர்ட் மன்ச் அவரால் வரையப்பட்ட த ஸ்க்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஓவியம். இந்த ஓவியத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நபர் எதை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறார் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வருது. அவர் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்குறாருங்கிறத ஆடியன்ஸ் கையில் கொடுத்துட்றாரு. அந்த முகத்தில் வந்து அந்த பய உணர்வும் அலறலும், அந்த ஸ்க்ரீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பொருள் என்ன, எதை பார்த்து அவர் அலறாருங்கிறத நம்மளுடைய கற்பனைக்குள்ளே வந்து ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தில் பின்னாடி ஏன் சிகப்பாக இருக்குது, இந்த மாதிரி சன்செட்டை பூமி சூரியன் மறையிறதால வந்து சன்செட் அதனால தான் சிகப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்தோனேஷியாவில் வரையப்பட்ட ஒரு ஓவியம், அங்கே ஒரு மரப்பாலத்துக்கிட்ட அந்த 1883களில் வரையப்பட்டது. அப்போ என்னன்னா அங்கே ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பு காரணமாக வந்து சில மாதங்கள் வந்து வானம் சிகப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரையப்பட்ட அவர் இந்த ஒரு பெயிண்டிங் மட்டும் கிடையாது, இதே மாதிரி இதே இடத்த பேஸ் பண்ணி நிறைய பெயிண்டிங் வரைஞ்சிருக்கார். அந்த சீரீஸில் வந்து இது ஒன்று, இந்த ஸ்க்ரீம் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் எல்லா பெயிண்டிங்லேயுமே அதே சிகப்பு நிறம் வருது. அதனால் அந்த சன்செட்டை குறிக்கல, எரிமலையால் ஏற்பட்டதால் அந்த வானம் சில மாதங்கள் சிகப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கை வச்சுட்டு ஸ்க்ரீம் இப்படி இந்த மாதிரியான ஒரு 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 ஸ்கேரியான ஒரு உருவத்தை கொடுக்கும்பொழுது நிறைய பேய் படங்களில் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் அந்த முகத்தோடைய ஷேப்பே வரைஞ்சிருப்பாங்க. ஏலியனை கூட இந்த மாதிரி முகத்தை இதை வச்சுருப்பாங்க. மற்ற நாடுகளில் வந்து பயம் புத்துறதுக்காக பேய் பற்றி ஹாலோவீன்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு கூட இந்த மாதிரியான மாஸ்க் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்லேருந்து தான் இந்த மாதிரியான ஒரு முக அமைப்பே வந்து ஃபேமஸ் ஆனது. இதில் எந்த ஓவியமோ இல்லை அதுக்கு பின்னாடி இருந்த கதையோ உங்களுக்கு வாவ் அப்படிங்கிற மூமெண்ட்டை கொடுத்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.